ஒரு பலவீனமானவர் வழியாக, பலவீனமானவர்னா நினைவாற்றல் இல்லாம வேணும்னு போய் சொல்ல மாட்டாரு. ஆனா ஹதீஸ சொல்வதற்குரிய அந்த கெப்பாசிட்டி இருக்காது, கவனக்குறைவா உள்ளவர். அந்த மாதிரியான ஒரு ஆள் மூலமாக ஒன்று வருது, இன்னொரு ஆள் வந்து யாருன்னு தெரியாது. இப்படியான ஒரு நிலையில் தான் இந்த ஹதீஸ் வர்றதுனால இதை ஆதாரமா வச்சு சஹாபாக்களை எல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுபோக இந்த ஹதீஸுடைய கருத்தும் நமக்கு மாத்தமா இருக்கிறது. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பும் சரியில்லை. சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னால், அப்ப அந்த சஹாபாக்கள் வந்து எந்த விஷயத்திலையும் தவறா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஒரு மிஸ்டேக் கூட வராது, அப்பதானே அப்படி பின்பற்றலாம். அவர்களை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்ற ஒத்துக்கொண்டால் இந்த சஹாபாக்கள் வந்து எந்த ஒரு பிழையும் அவர்கள்ட்ட நேராது, அவங்க சிந்தனையில தவறு வராது, அவங்க சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி ஒரு மனிதர் யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே தவறுகள் வரும், வஹியினால திருத்தப்பட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சில விஷயங்களை தவறா சொன்னாங்கன்னா, நீ சொல்லுவது தவறு, இப்படி சொல்லியிருக்க கூடாது என்று பல சந்தர்ப்பங்கள், அது பின்னாடி நம்ம சொல்லுவோம், பல சந்தர்ப்பங்களில் கண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சஹாபி தப்பா சொன்னால் யார் கண்டிக்கிறது? வஹி வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு சஹாபி வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொன்னார்ன்னு சொன்னால் இது தவறு என்று அல்லாஹ் வந்து அடையாளம் காட்ட முடியுமா? வஹி நின்று விட்டது, நபி கடைசி நபி ஆகிட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் தவறாக சொல்லியிருப்பார்களே ஆனால் அதை திருத்துவதற்கான எந்த வாய்ப்புமே, அதை மக்களுக்கு அறிவிப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லைன்னு சொல்லும் பொழுது அது எப்படி எல்லா சஹாபியும் பின்பற்ற முடியும் என்று நம்ம சிந்தித்து பார்த்தாலும் அப்போ அது தவறு, கருத்தும் சரியில்லைன்னு விளங்குறது. அதுபோக ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஹாபியை பின்பற்றா நம்ம 100-200 பிரிவாயிருவோம். நான் அபூ ஹுரைராவை பின்பற்றுறேன், நான் அபூபக்கரை பின்பற்றுறேன், நான் அனஸை பின்பற்றுறேன்ட்டு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளுக்கு பின்னாடி போனால் இது ஒரு தீன் என்று எல்லாம் சொல்கிறானே, நிறைய ஆதாரங்கள் முன்னாடி சொன்னமே, அவ்வளோ உடஞ்சி போயிருப்பேன். எல்லாரும் ஒரே மாதிரி தீனில் பிரிஞ்சிடாதியே, மார்க்கத்தில் பிரிஞ்சிடாதியே என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்கள், அல்லாவிடம் இந்த அருளப்பட்டதை மாத்திரம் பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்ற கருத்தில் உள்ள வசனங்கள், இது எல்லாத்தையும் உடைக்கிற விதமாக இது என்னவாகிறது? வஹி அவங்களுக்கு வஹி வருதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை தருகிறது. தீனு பிரிஞ்சு போயிருமா இல்லையா? அபூ ஹுரைரா சொன்னது நான் கேட்குறேன், அனஸ் சொன்னது நான் கேட்குறேன்னு போனாங்கன்னா ஒன்றா இருந்தவங்க ரெண்டாயிருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்வதையும் 100% பின்பற்றணும் என்று சொல்லுமையானால் அப்போ சமுதாயம் வந்து மார்க்கத்தில் பிரிந்துவிடும். மார்க்கத்தில் பிரியக்கூடாது. அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், வேற வேறு விஷயத்தை நீங்கள் பிரிஞ்சு போயிடலாம், தீனில் வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. அந்த கருத்துகளுக்கும் மாற்றமாக இது இருக்கிறது, கருத்து நல்லா இல்லை. அதுபோக நபிகள் ரெண்டாவது விஷயம், முதல்ல அறிவிப்பு சரியில்லை. எந்த அறிவிப்பு? சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவங்கள யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர்களுடைய அறிவித்த ஆட்களுடைய தரம் சரியில்லை. அதனால அந்த ஹதீஸ் அடிபட்டு போயிடுது. கருத்தாவது சரியா இருக்கான்னு கேட்டால் குரானோட நேரம் வந்து மோதுது. கருத்து அடிப்படையில் பார்த்தோம்னா குரானுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லுது. குரான் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் கிடையாது, குரான்லாம் கிடையாது, இதான் சஹாபி யாரை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்னா ரசூலே தேவையில்லை, இந்த வகையே தேவையில்லை, குரானே தேவையில்லைங்கிற மாதிரி என்ன செஞ்சுறேன் வந்து விடுகிறது. மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்வார்களே ஆனால் அதில் வந்து அர்த்தமுள்ள உதாரணத்தை தான் சொல்லுவாங்க. எழுத படிக்க தெரியாவிட்டாலும் இலக்கியமாக பேச தெரிந்தவர்கள் கரெக்டான ஊமைகளை தான் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த ஹதீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதாரணத்தைலாம் பார்க்கும்போது ரசூலுடைய உதாரணமாகவே இல்லை. ஏன்? நட்சத்திரங்களை போன்றவர்கள்னு சஹாபாக்கள் சொல்லப்படுது. அப்போ நட்சத்திரங்கள்னு சொல்லிவிட்டு நட்சத்திரங்கள் எப்படி எல்லா நட்சத்திரமும் வழிகாட்டுமோ அந்த மாதிரி சஹாபாக்களும் வழிகாட்டுவாங்க என்கிற கருத்து அதில் இருக்கிறது. சஹாபாக்கள் வந்து எதை போன்றவங்க? நட்சத்திரங்களை போன்றவர்கள். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வழிகாட்டுமோ அதே மாதிரி என்ன செய்வாங்க, சகாபாக்கணும் வழிகாட்டுவாங்கன்னு வருது. நட்சத்திரங்கள் நம்ம வழிகாட்டுமா? எல்லா நட்சத்திரமும் வழிகாட்டுமா? ஏதோ ஒன்று ரெண்டு நட்சத்திரங்களை வச்சு திசையை கண்டுபிடிச்சிக்கிடலாம். இந்த வெள்ளி விடி வெள்ளின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து இருந்துச்சுன்னா இந்த திசை,
இந்த நட்சத்திரத்தை வச்சு இந்த திசை ஒன்று ரெண்டு கண்டுபிடிக்கலாம். உள்ள கோடானு 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 நட்சத்திரங்களை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு கப்பலில் பிரயாணம் பண்ணி போனான்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டு இந்த திசையை கண்டுபிடிச்சவன் போவான்னா தடுமாறி குழம்பி தான் போயிடுவான். அப்போ உதாரணமே சரியா இல்லை. சூரியனை போன்றவர்கள்னாலும் பரவாயில்லை, சூரியன் வந்து என்ன செய்ய அது அது ஒரு கணக்கை காட்டும். நிலவை போன்றவர்கள்னு சொன்னாலும் என்ன பரவாயில்லை, அந்த நட்சத்திரங்களில் வெளிச்சமும் வருவது இல்லை, அது நமக்கு இந்த வழியையும் காட்டுவது இல்லை. அதையே போய் உதாரணம் காட்டுவாங்க. பின்பற்றணும்னு சொல்வதாக இருந்தால் சகாபாக்கள் சூரியனை போன்றவர்கள், ஒவ்வொருத்தரும் சூரியன், அவங்கள பின்பற்றுங்கன்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது. நட்சத்திரத்தில் என்ன இருக்குது, சும்மா ஒரு அழகாக தெரியுது நமக்கு, அதுக்குள்ளே அல்லாஹ் எதுக்கு படைச்சாங்கிற விஷயம் வேற. நமக்கு நட்சத்திரத்துக்கு தொடர்பு என்ன, அதில் கோடான கோடி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கலாம், அது வேறு விஷயம். நமக்கு நட்சத்திரத்துக்கு என்ன தொடர்பு, ஒரு தொடர்புமே இல்லை. பார்த்தா ஒரு சின்ன ஒரு வெடிலைட்டு மாதிரி தெரியுது, அவ்வளவுதான். வழங்குதா, ஒரு அஞ்சு வால் பல்பு மாதிரி நமக்கு தெரியுதே தவிர, அதை தவிர அந்த நட்சத்திரங்களுக்கு நமக்கு என்ன, அதனால் கிடைக்கிற பயன் நமக்கு என்ன, ஒன்றுமே இல்லை. அது வெளிச்சமும் தராது, வழிகாட்டவும் செய்யாது, திசையையும் காட்டாது. அப்போ அந்த மாதிரி தான் சகாபாக்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது பின்பற்றக்கூடாதுங்கிறது தான் இது உதாரணம். சகாபாக்கள் நட்சத்திரத்தை போல தான் இருக்கிறாங்க, அவங்கள யாரையும் பின்பற்றிடாதீங்க என்றால் அந்த உதாரணம் பொருந்தும். பின்பற்றுங்கன்னு சொன்னால் உதாரணம் பொருந்த மாட்டேங்குது. எதை உதாரணம், ஒரு ஆள் சிங்கத்தை போலன்னு சொன்னால் வீரமாக இருக்கணுமா இல்லையா, வீரமாக இருந்தால் தானே சிங்கம்ன்ற உதாரணம் காட்ட முடியும். அப்போ பின்பற்றுவதற்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் ஒன்று திசை காட்டக்கூடியதை சொல்லணும், அல்லது வெளிச்சம் தரக்கூடியதை சொல்லணும். வெளிச்சம் தரக்கூடியதை சொன்னால் அது என்ன செய்யுது, சூரியன் எப்படி உங்களுக்கு வெளிச்சம் தந்து வழிகாட்டுகிறதோ அந்த மாதிரி வழிகாட்டுவார்கள். ஒவ்வொரு சகாபியும் ஒரு சூரியனை போன்றவர்கள். அப்படி இருந்தால் என்ன செய்யலாம், உதாரணமாவது பொருந்தது. இது வந்து எதிரான ஒரு கருத்தை தருகிறது. இப்படி ரசூல்லா பேச மாட்டாங்க. ரசூல்லாவுடைய வாயில் இந்த மாதிரியான அர்த்தம் இல்லாத, பார்த்தாலே ஒரு கேலி செய்யக்கூடிய வகையிலான ஊமைகள்லாம் என்ன செய்யாது. எதுக்கு உதாரணம் காட்டுறாங்களோ அதுக்கு மாத்தமாக இருக்குது. மாத்தமாக யாராவது காட்டுவாங்களா, அப்படி காட்ட மாட்டாங்க. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அந்த எருமு மாடு மாதிரி வீரன் சொல்ல முடியுமா, வீரனுக்கு என் எருமு மாடை காட்டினா வீரனா, வீரம்னு ஒருத்தனை சொல்லி காட்டுறதா இருந்தால் இவன் எப்படிப்பட்ட வீரன் தெரியுமா, இவன் ஒரு எருமை மாடு அப்படின்னு. எரும மாட்டிலேருந்து வீரன் எப்படிப்பா வருங்க, உதாரணமே சரியில்லை. வீரன் சொல்கிற, வீரன் சொன்னால் ஒரு சிங்கம்னு சொல்லு, ஒரு புலின்னு சொல்லு, ஒரு சிறுத்தைன்னு சொல்லு, அல்லது வீரத்துக்கு பெயர் பெற்ற வேற என்னத்தையாவது சொல்லு. அதை விட்டுப்பட்டு ஒரு வீரத்துக்கு சொல்லப்பட முடியாத ஒன்றை சொன்னால் இவன் ஒரு பூனை மாதிரி வீரன் சொல்ல முடியுமா, அப்படி சொல்ல முடியாது. அப்போ பூனை மாதிரி வீரன் சொல்லி இருந்தால் அது வந்து நம்மளை மாதிரி விவரம் இல்லாத அளவுக்கு சொல்லாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்களா, நீங்களோ நானோ கூட இதை விளங்காமல் நினைஞ்சிடலாம், சொல்லிவிடலாம். ரசூலுடைய உதாரணங்கள் அப்படி இருக்கலாமா, இது நபியுடைய உதாரணமா இல்லை. அவங்களுடைய மற்ற ஹதீஸுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க காட்ட அவங்களுடைய அந்த